எபிசோட் நம்பர் 10 கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம பூக்கடை அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிற காரணத்தினால ஆஸ்பத்திரியில் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு அம்மா வந்து அவங்க பையனை அவங்க குழந்தைய வந்து தலைவணி வச்சு அமுக்கிய கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பதறி போய் உடனே போய் அந்த குழந்தைய அந்த அம்மா கொல்றதுலேருந்து காப்பாத்துறாங்க. அப்படி குழந்தைய காப்பாத்திட்டு பூக்கடம்மா அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் தான் அந்த அம்மா இவங்களை பார்த்துட்டு சொல்கிற, பார்த்துருக்கேன் நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்களும் அந்த வாத்திக்கிட்ட டெஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ நிறமாச கர்ப்பிணியாக இருக்கீங்க, உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு சைக்கோ தான் வளர்ந்து வரும், அதனால அந்த குழந்தைய பெத்துக்காதீங்க, அதை கொன்றுங்க கொன்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. இவங்க போற சத்தம், பூக்கடம்மா போட்ட சத்தம் அதெல்லாம் கேட்டு வேற டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. அவங்க இந்த பூக்கடம்மாவை இந்த அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. இப்ப பூக்கடம்மா அப்படியே நடந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வராங்க. திடீர்னு பார்த்தா இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அம்மா இவங்க முன்னாடியே கீழே விழுந்து இறந்து போறாங்க. இவங்க பயந்து அலறிக்கிட்டே அப்படி மேலே பார்க்கும்போது அந்த அம்மா கொல்ல பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையன் ஜன்னல் வழியா நின்று இதையெல்லாம் விரிக்க விரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன இந்த அம்மாவோட தண்ணி குடம் உடஞ்சி அங்க ஒழுக ஆரம்பிக்குது. அப்படி ஒழுகிற அந்த தண்ணியும் இந்த அம்மா கீழே விழுந்து இறந்து போனதுல இருந்து ஒழுகிற ரத்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துக்கிற மாதிரியே காட்டி டைட்டில் போடுவோம். ஸோ இப்போ நேத்து செத்து போன ஹீரோவை தான் காட்டுறாங்க. பையவில் இன்னும் சாவலைங்க. போதையெல்லாம் தெளிஞ்சு மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது தான் கழுத்துக்கிட்ட காயம் இருக்கிறத கவனிக்கிறான். இவன் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஹீரோ கேட்குறான், டே நேற்றுக்கு நான் சரக்கு அடித்ததும் இந்த வீடு வரைக்கும் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறமா நம்ம சண்டை எதுவும் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அப்பாவி ஹீரோ சொல்கிறான், நம்ம சண்டை பெருசாக எதுவும் போட்டுக்கல, நீங்கள் சரக்கு அடித்து போதையில் என்னையும் அடிக்க வந்தீங்க, நான் உங்களை தடுத்து நிப்பாட்டினா அவ்வளோதான் நடந்துச்சு அப்படிங்கிறான். இதை கேட்ட ஹீரோ சரக்கு சரியில்லை, பிராண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி நேத்து உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இப்போ அப்பாவி ஹீரோ வெறி பிடிச்ச மாதிரியே நம்ம ஹீரோவோட சங்க போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல அவன் மனசுக்குள்ள இருக்கிற நல்லவன் சொல்றான், அடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாடா, நீ யாரையும் கொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு சைக்கோவா இருக்கிற இன்னொருத்தன் சொல்றான், அடி அவனை கொள்ளு அவனை கொள்ளு, அவனை கொன்ன உனக்கு தனியா ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றான். இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கல்லு பக்கத்துல இருக்கிறத பாக்குறான். இந்த கை இருந்தாதானே நீ அவனை சங்க நெரிச்சு கொள்ளுவ அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற நல்லவன் அந்த கையிலேயே அந்த கல்லை எடுத்து வச்சு அடிக்கிறான். ஸோ தன்னோட உடம்பு காயம்பட்டதுனால இந்த கொல்லணுங்கிற அந்த மனநிலைமையிலேருந்து அவன் வெளியே வர்றான். அந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக ஹீரோயின் என்ட்ரி ஆயிப்பாங்க. அவங்க இவனை பார்த்துட்டு என்னடா நடந்துச்சு, உன் கையில் காயம்பட்டிருக்கு, ஹீரோ வேற கீழே விழுந்து கிடக்கானே அப்படின்னு பார்த்து கேட்கும்போது தான் அப்பா ஹீரோ சொல்கிறான், வீட்டோட கதவை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு உள்ள கையை கொடுத்துட்டேன், அதில் தான் காயம்பட்டுச்சு, இவர் பிடிச்சி மட்டையாகி இங்கே வந்து படுத்து கிடக்கிறாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப பதறி போய் ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அப்பாவி ஹீரோவும் ஹெட்கண்ட்ரு இப்போ ஜெயிலில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பா ஹீரோ கேட்குறான், இந்த பாரு ஹெட்கண்ட்ரு, நீ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சைக்கோவோட மூளையை எடுத்து ஏன் மூளைக்குள்ளே வச்சுட்டேன், நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒருத்தனை கொண்டிருப்பேன், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல அவன் தப்பிச்சிட்டான், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹெட்கண்ட்ரு சொல்கிறான், நான் என் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ரெண்டு எலி இருந்துச்சு, அதில் ஒரு கெட்ட எலியோட மூளையை எடுத்து இன்னொரு நல்ல எலிக்கு வச்சேன், அதுக்கப்புறமா அந்த எலியை கொண்டு போய் இன்னொரு எலி கூட சண்டை போட வச்சேன், அப்போ நான் கெட்ட மூளை வைக்கப்பட்ட அந்த எலி வந்து நல்லொரு எலியே கொன்றுச்சு. ஸோ உனக்கும் இதே மாதிரி தான் நடக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற அரக்கன் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான்னா அவன் மற்றவங்களை எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிப்பான், ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கும் அதுதான் தேவையாக இருக்குது, நீ நல்லா தெளிவாக கேட்டுக்கோ, உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவனோட அந்த மூளையை அப்படியே தூக்கி உனக்கு உள்ளே வைக்கலை, உங்ககிட்ட 100% மூளை இருந்துச்சுன்னா அதில் 90% நல்லா இருந்துச்சு, 10% மட்டும்தான் அவன் சுத்தியலால் அடித்ததுனால டேமேஜாக இருந்துச்சு, அந்த 10% தான் நான் அவன்கிட்டருந்து எடுத்து உனக்கு வச்சுருக்கேன். ஸோ அந்த 10% இருக்கிறவன் வெளியே வர பார்க்குறான்னா 90% இருக்கிற நீ தான் அவனை தடுக்கணும், அதை தடுக்கிறத விட்டுட்டு அந்த 10% இருக்கிறவனை வெளியே வர விட்டுட்டேன்னா உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக போயிடும். நல்லவன் ஜெயிக்கிறானா கெட்டவன் ஜெயிக்கிறானான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற அங்கேருந்து சீன் கட் பண்ணி அதே ஹெட்கண்ட்ர இப்போ டிடெக்டிவும் ஹீரோவும் பார்க்க வந்திருக்காங்க. டிடெக்டிவ் ஹெட்கண்ட்ரை பார்த்து, டே கிடைக்கிற எலும்பு கூடுலாம் என் மகளோடது இல்லைன்னு தாண்டா டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீ என் மகளை கொன்று எங்கனுக்குள்ளே போட்டிருக்கன்னு சொல்லா, அவளுக்கு முறையான தேவையான அந்த இறுதி மரியாதையாவது நான் கொடுக்கட்டும், அவனை நல்லொரு இடத்துல அடக்கம் பண்ணட்டும்டா சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது ஹெட்கண்டர் சொல்கிறான், இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அந்த மேட்டரையெல்லாம் நான் இன்னைய வரைக்கும் எப்படி ஞாபகம்
வச்சிட்டிருப்பேன், உன் மகளை நான் எங்க கொண்டு புதைச்சேன், எனக்கு சுத்தமா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு டிடெக்டிவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டு கோவப்பட்டு வெறுப்புல அவர் கத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு போறாங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப அப்பாவி ஹீரோ ஆஸ்பத்திரியில டாக்டர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவனுடைய ஞாபகங்கள் எல்லாம் எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நான் அவனை மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு நாள் அவனை மாதிரியே சைக்கோவா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்கும்போது ஹெட்கண்டர் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த டாக்டரும் சொல்கிறான். அவனை வெளியே வர விடாமல் தடுக்கிறது உன் கையில் தான் இருக்குது. நான் எதுக்கும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதித்தரேன், அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடு, அவன் வெளியே வராமலே இருந்துக்கலாம், நீயாவே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணி அப்பாவி ஹீரோவை இப்போ ஆதாரங்கள்லாம் வச்சிருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கான். அவன் வேற வேலையாக வந்திருக்கான். அப்படி வந்த நேரத்தில் அங்கே பார்க்கும்போது டிடெக்டிவையும் காணும், நம்ம ஹீரோவையும் காணும். ஸோ அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இவன் தலைக்குள்ளே இருக்கிறவன் பண்ண கொலைகளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துக்கு தான் ஹீரோவும் உள்ளே வராடி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது அவசர அவசரமாக அந்த கம்ப்யூட்டரையெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அப்பா ஹீரோ ஹீரோவை பார்த்து சொல்கிறான், ஹீரோயினோட பாட்டி செத்து போனதுக்கப்புறமா அந்த பாட்டியோட பொருட்கள் எல்லாமே ஹீரோயின் கையில் கிடைக்கல. அதுலேயும் குறிப்பாக பாட்டி வச்சுருந்த ஒரு ஹேர் பின் ஒன்று இருக்குது, அது அவளுக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. ஸோ அது மட்டும் எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சார், நான் அதை அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், அதை நான் இங்கே இருக்கிற ஆதாரம் வச்சுருக்கிற பாக்ஸுக்குள்ளெல்லாம் பார்த்தேன், அதை இங்கே காணும், அது நான் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் உன்ட்ட கொடுக்குறேன், நீ இப்போ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அங்கேருந்து சீன் கட் பண்ணி பரட்ட தலையை அவனோட வீட்டில் காட்டுறாங்க. அவன் அவன் அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா அந்த பொண்ணு நம்ம ஏரியாவில் தான் தங்கியிருக்கா போல் இருக்கு, பரவாயில்ல அவள் ரொம்ப அழகான ஒரு பொண்ணாகவே வளர்ந்து வந்திருக்காமா அப்படிங்கிறான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கான். நீ உங்கள் பாட்டியோட ஹேர் பின்னை கண்டுபிடிச்சு தர சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருந்தியா, அவன் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், நான் அதை அங்கே தேடி பார்த்து எங்கேயும் காணும், அது எப்படி இருக்கும்னு என்கிட்ட சொன்னேன்னா நான் அதை வச்சாவது தேடி பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஹீரோனோட பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து பேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தவன ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், நீ இந்த மாதிரி ஒரு கலீஜான ஏரியாவில் இருக்க வேண்டியவே கிடையாது, இங்கே இருந்தன்னா உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும்னே சொல்ல முடியாது, உன்னை பார்த்துக்கிறதுக்கு பக்கத்தில் யாருமே கிடையாது, நான் வரணும்னாலுமே நீ ரொம்ப தூரத்தில் இருக்க, அதுலேயும் குறிப்பாக அந்த பரட்டத்தில் உன் பக்கத்து வீட்டில் தான் இருக்கான், அதனால் உன்னை இங்கே தனியாக விட்டு போக முடியாது, அதனால் நீ என் கூட பாதுகாப்பான இன்னொரு ஏரியாவுக்கு வா, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காலத்துக்கும் நான் அவனை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் இருந்தேன், அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இவன் இருந்தானா, நான் வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், இப்போ இவன் அந்த இடத்துக்கு மட்டானா, நான் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிடவா, அப்படிலாம் என்னால் ஒளிய முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது சரி, என்னை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களே, நீங்கள் எனக்கு எதுவும் அப்பாவா இல்லை அண்ணனா அப்படின்னு தேவையில்லாமல் வார்த்தையை விடவும் ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமாக போகுது. அவன் அண்ணன் நான் உன் அப்பா கிடையாது, உன் அண்ணன் கிடையாது, நான் எதுக்கு உன்னை அக்கறையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வருத்தத்தோடையே அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே ஹீரோ அங்கேருந்து கிளம்புற நேரத்தில் தான் ஹீரோயின் இன்னொன்று சொல்கிறான், அந்த செத்து போனவன், அதாவது இந்த குழந்தைய கொன்னவன், மற்றவங்களை கைகளில் வித்தியாசமான முறையில் கட்டி அவங்க வலித்து வேதனை அனுபவித்து சாகிறதையெல்லாம் பார்த்து ரசித்தவன் வேறொரு கம்பெனியில் தானே வேலை பார்க்குறதா நியூஸில் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஏன் வீட்டுக்கு வந்து என்ன கொள்ள ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரியே இல்லை, அவன் ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்த கை மாதிரியே இல்லை அந்த கை. மட்டும் இல்லாமல் அவன் ஏன் வாயை பொத்தும்போது அவன் கையில் ஒரு மோதிரம் இருக்கிறதையும் நான் கவனித்தேன் அப்படின்னு ஒரு லீடு கொடுத்து விட்றா நம்ம ஹீரோயின். அங்கேருந்து வந்த ஹீரோ இதை பற்றி அப்பாவி ஹீரோ கூடயும் டிஸ்கஷன் பண்ணுறான். இவங்க இப்படி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அப்பாவி ஹீரோ அங்கே பூச்செடியெலாம் நடுறதுக்காக ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த குழி தோன்றதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க நிறைய பேசுவாங்க, அதை சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ அப்பாவி ஹீரோ ஒரு ரைட் ஹேண்டு, அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து குழி தோண்டினான்னா அவனோட இடது பக்கம் தான் மண் எல்லாத்தையுமே போடுவான், அந்த குழியிலேருந்து எடுத்த மண் எல்லாத்தையுமே. ஆனால் அந்த குழந்தைய குழி தோண்டி புதைச்சிருந்த இடத்துல அது ஒரு இடது கையானால் குழி தோண்டின மாதிரியே தான் இருந்துச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள் அந்த குழந்தைய கொண்டு ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அதுலேருந்து 5 வருஷம் கழிஞ்சு ஜேசிபி தான் வந்து குழி தோண்டி அந்த குழந்தையோட டெட் பாடியை வெளியே எடுத்திருக்கு. ஸோ இதை வச்சு இது இடது கையை தான் பண்ணா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியல. இவனுங்க சொல்கிறாங்க, அதையே நானும் உங்களுக்கு சொல்கிறேன். கூடவே அந்த குழந்தையோட கைகளை வித்தியாசமான முறையில் கட்டி போட்டு தானே கொலை பண்ணியிருப்பாங்க, இவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட்டர் போய் கேட்டிருக்கும் போது அந்த எக்ஸ்பர்ட்டும் சொல்லியிருப்பாரு, ஆமாம் அந்த குழந்தையோட கையை இன்னொரு சின்ன குழந்தை கட்டின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வச்சு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. டவுட்டு என்னென்னா அந்த வக்கீல் பையன் அந்த நேரம் 12 வருஷத்துக்கு முன்னாடி 5வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுலேயும் இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ரீசெண்டாக ஒரு பொண்ணு சாவையில் அவன் வேற ஒரு இடத்துல இந்த ஜன்னல் கேட்டு அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இருந்தான். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கும்னு இவங்க தேடி கிளம்புறாங்க. அப்படி தான் ஒரு
வீட்ல ஒரு அம்மா பார்த்து விசாரிக்கையில அவங்க சொல்றாங்க அந்த ஆள் இங்க வேலைக்கு வரும்போது நான் வீட்ல தான் இருந்தேன் நடுவுல என் நாய்க்குட்டிக்கு உடம்பு முடியாம போச்சு அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனேன் ஆனா நான் ஆஸ்பத்திரிக்கு அந்த நாய்க்குட்டியை காட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு வரையிலையும் அந்த ஆள் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்ன அவனோட வேலை கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த வேலை நடக்கும்போது நடுவுல குத்துமதிப்பா ஒரு 20 நிமிஷம் இவங்க வீட்டுல இல்லாம இருந்தாங்க அந்த நேரத்துல இந்த வக்கீல் பையன் இங்கிருந்து வேற ஒரு வீடு போய் ஒருத்திய கொன்னுட்டு திருப்பி இதே வீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி இவங்க ரீக்ரியேட் பண்ணி பாக்குறாங்க அப்படித்தான் ஹீரோ கீழே படுத்துட்டு என்ன கொல்ற மாதிரியே கழுத்தை நெரிச்சு கொஞ்சம் ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி ஹீரோட சொல்றான் முதல்ல கழுத்தை நெரிக்கிற மாதிரி அப்பாவி ஹீரோவும் நடிக்கத்தான் செய்யறான் ஆனா போக போக அவன் மைண்டுக்குள்ள இருக்கிற சைக்கோ வெளியே வர ஆரம்பிக்கிறான் இன்னும் அதிகமா நெருக்கு நல்ல பலமா பிடி அப்படின்லாம் சொல்லி சொல்லி அப்பாவி ஹீரோ ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு நல்லா நெரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் இப்படி நெரிக்கவும் ஹீரோவால மூச்சு திணறி ஒண்ணுமே பண்ண முடியல பக்கத்திலேயே ஒரு அலாரம் சரி அந்த நேரத்துக்கு அடிக்கவும் இவனை கொல்ற மைண்ட்ல இருந்து அப்பாவி ஹீரோ கொஞ்சம் டைவெர்ட் ஆகிறான் செத்து பொழைச்சு வந்த ஹீரோ அப்பாவி ஹீரோ பார்த்து நல்லா நடிக்கிறடா சாமி ஆயுசுக்கும் இந்த மாதிரி ரீக்ரியேஷன்ல என்ன கொல்ற மாதிரி எதுவும் நான் உன்னை பண்ண சொல்ல மாட்டேன் இனிமே பண்ண சொன்னா நீ என்ன கொன்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கன்னா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து செத்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 16 நிமிஷம் வேணும் அந்த பொண்ணை கொல்றதுக்கு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஒருவேளை செத்து போன இந்த பொண்ணு இவங்க கிட்ட கொஞ்சம் போராடினாலோ இல்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் இவன் விட்டுட்டு வந்த தடயங்களை கொஞ்சம் கிளீன் பண்ணி அந்த இடத்த நீட்டா வைக்கிறதுக்கும் சேர்த்து இந்த நேரம் போதாது சோ 20 நிமிஷத்துக்குள்ள இவன் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டு போய் ஒரு கொலையை பண்ணிட்டு திரும்பி வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான் ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அப்பாவி ஹீரோ அந்த டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடறான் ஏன்னா நாளுக்கு நாள் இவன்கிட்ட கொஞ்சம் வன்முறை கூடிக்கிட்டே இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் ஹீரோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கடைக்கு பக்கத்துல இருந்து ஒரு பியர் வாங்கி குடிக்கிறான் அந்த பியர் கூலா இல்லைன்னு சொல்லி அந்த கடைக்கார அம்மா கூட சண்டை போடுறான் இதெல்லாம் பார்த்த அப்பாவி ஹீரோ அந்த கடைக்கு உள்ள போய் அந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் பாக்குறான் அந்த நேரத்துல அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது அங்கிருந்து கட் பண்ணி இப்போ அப்பாவி ஹீரோவும் ஹீரோவும் வக்கீலோட வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்காங்க தம்பி வக்கீலே நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தேவையே இல்லாம நிரபராதியான உங்க அப்பா செத்து போயிட்டார் நீ தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணிருக்க அத நான் எப்படி சொல்றேன் தெரியுமா இதுக்கு முன்னாடி செத்து போன ஒரு பொண்ணோட வீட்டுல போய் நாங்க சோதனை எல்லாம் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை திறந்து அங்க கொஞ்சம் பால் இருந்துச்சு அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன் அதுல இருந்து எனக்கு பேதி புடுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பால் ஃப்ரிட்ஜ்ல தான் இருந்துச்சு இருந்தும் ஏன் கெட்டு போச்சு நீ முத நாளே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கிற அவளோட முகத்தை கண்ணாடியில எல்லாம் இடிச்சு அவளை துன்புறுத்தி அவளை மயக்கமடைய வச்சிருக்கிற அதுக்கப்புறமா அந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே வச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க மறுநாள் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னொரு பொண்ணோட வீட்டுக்கு ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்க அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்கு நீ எதையோ சாப்பிட கொடுத்துருக்க அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த நாய்க்கு உடம்பு முடியாம போயிருக்கு அதனால அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு இந்த நாயை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன நேரத்துல நீ மறுபடியும் இங்க திரும்பி வந்திருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அந்த பொண்ணை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்களை எல்லாம் பழைய முறையை நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க ஏற்கனவே அந்த பொண்ணு குத்துயிரும் கொலையுரமா தான் இருந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள வேற நீ தூக்கி வச்சிருந்திருக்க பொண்ணை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட போன்ல இருந்தே அவளோட புருஷனுக்கு வீட்டுக்கு சீக்கிரமான்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்க ஏன்னா அந்த பொண்ணோட புருஷனை உனக்கு இந்த கேஸுக்குள்ள மாட்டி விட வேண்டியிருந்துச்சு நீ தப்பிக்கிறதுக்காக இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு உனக்கு போயிட்டு வர்றதுக்கு 16 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த பொண்ணை வெளியே எடுத்து போட்டு ஒரு போன் பண்றதுக்கு உனக்கு 5 நிமிஷம் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படிங்கிறான் அவ்வளவுதான் அந்த வக்கீல் பையில அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க அங்கிருந்து கட் பண்ணி இப்போ நம்ம அப்பா ஹீரோ டாக்டர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான் டாக்டர் நான் ஒருத்தனை 2 வாட்டி கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர் நீங்க தந்த மருந்து வேலை பார்க்க மாட்டேங்குது வேற ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படிங்கும்போது தான் டாக்டர் சொல்றாரு இருக்கிறதுலயே நல்ல எஃபெக்டான ஒரு மருந்து தான் உனக்கு கொடுத்துருக்கேன் சைக்கோவை வெளியே வரவிடாம தடுக்கிறது உன் கையில தான் இருக்கு இது எப்படியாவது வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஏன் பணம் அதிகாரம் இதெல்லாம் நாசமா போகும் அதனால உன்ன நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்பாவை ஹீரோ மறுபடியும் சைக்கோவாகிறான் எது பணம் புகழ் அதிகாரமா என்னைய வச்சா நீங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் முழு சைக்கோவா மாற போறேன் அன்னைக்கு மொத டெட் பாடி நீ தான் மாப்பிள்ள அப்படின்னு கோமா கத்திட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான் அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா டாக்டர் செக்ரட்டரிக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான் அங்கிருந்து கட் பண்ணி இப்போ ஒரு சின்ன குழந்தைய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல காட்டுறாங்க அந்த குழந்தை வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதையோ ஒன்னு திருடுது ஆனா அதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் திருடக்கூடாதுமா இதை நான் உனக்கு காசு கொடுத்தே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்புறா அதுக்கப்புறமா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த அம்மாவும் ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க இந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு டைவர்ஸ் ஆனது முதல்ல இந்த குழந்தையோட அம்மா பயங்கரமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தண்ணி அடிக்கிற காரணத்தினால இந்த குழந்தைய அவங்களால பாத்துக்க முடியல சரியா வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த குழந்தை அப்பப்ப சாப்பாடுக்காக இங்க வந்து எதையாவது எடுத்துட்டு போகும் நான் இதை பார்த்தாலுமே கண்டுக்காத மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் அந்த குழந்தை இப்படி எல்லாம் பண்றது அப்படிங்கிறாங்க கூடவே அந்த பரட்டத்தில ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்க இப்ப தங்குறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அவன் இப்படி இங்க தங்கினதுனால அந்த ஏரியால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க குழந்தைய கூப்பிட்டு வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க ஆனா இந்த குழந்தையோட அம்மாவுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினாலதான் இந்த
குழந்தைய வச்சுட்டு இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த பட்டத்தலையோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கும்னு தெரியும். அங்க வந்து அவங்க அம்மா மட்டும்தான் தங்கியிருந்தாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. இவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரிய வருது பட்டத்தலையும் இங்கதான் இருக்கான் அப்படின்னு. எதையோ வாங்குறதுக்காக கடைக்கு வந்தவ வாங்குறதுக்கு மனசு இல்லாம பயந்துகிட்டு அந்த கடையை விட்டு போறா. அப்படி போற வழியில தான் அந்த குழந்தை நடந்து போறத பார்க்க அந்த குழந்தைய கூப்பிட்டு வாமா நான் உன சேஃபா உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த குழந்தையோட வீட்டுல சேஃபா கொண்டு போய் விடுறான். அந்த அம்மா என்னடானா தண்ணி அடிச்சு நல்லா போதையில உட்காந்துட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட போயிட்டு ஹீரோயின் சொல்றான் அந்த பரட்டத்தில ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான் அவன் இங்கதான் தங்கி இருக்கான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய கூட்டிட்டு இந்த ஏரியால இருந்து வேற எங்கிட்டாவது போங்க இல்லனா நிலைமை மோசமாயிரும் அப்படிங்கிற. அந்த அம்மா என்னடானா பெத்தது நான்னா அவளை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் உன் அட்வைஸ் எல்லாம் எங்க தேவையில்லாத நீ மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கடைசியா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நான் அந்த பரட்டத்தலையால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அதோட வழி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் நீங்க தயவு செஞ்சு இந்த குடிய நிப்பாட்டிட்டு உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பாவி ஹீரோ ஹீரோயினுக்காக காத்திருக்கான். அதுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் லவ் சீன் கட் பண்ணி இப்ப ஸ்டேஷன்ல ஹீரோவும் சீஃபும் தான் சண்டை போட்டு இருக்காங்க. ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால வக்கீல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் நீங்க அவனை வெளியே விட போச்சு அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ரிப்போர்ட்டரை பார்த்து நடந்த பத்தி எல்லாம் பேசிக்கிறான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதா ரிப்போர்ட்டர் வந்து செத்து போன ஒரு பொண்ணோட டைரியை வந்து ஹீரோ கையில கொடுக்குறாங்க. அந்த டைரியை வாங்கி பார்க்கும்போது அந்த டைரிக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல செத்து போன பொண்ணுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த டைரியை நானே வச்சுக்கிறேன் இதை பத்தி எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட்டர் கிட்ட ஒரு உதவி கேட்கறான். நான் ஒரு ஆளை ஒரு மாசத்துக்கு நீ கொஞ்சம் பாத்துக்கிடுவியான்னு கேட்டா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஆனா ரிப்போர்ட்டர் இல்ல இல்ல முடியாது நான் யாரையுமே பாத்துக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறான். ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்டர் யோசிக்கா அவன் இப்படி உதவி எல்லாம் கேட்டு வரமாட்டானே அவன் யாரை பாத்துக்க சொல்லிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அங்கிருந்து கட் பண்ணி இப்ப ஹீரோயினா தான் காட்டுறாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போற வழியில இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குது. இவங்க ஒரு இடத்துல மரவா நின்னுகிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுறாங்க. அது வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோ தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இப்ப ஹீரோ எதுக்காக ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னா இவனோட ஒரு அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணம் யார் போட்டதுன்னா அதை எல்லாமே இந்த பூக்கடம்மா இவனுக்கு இத்தனை வருஷ காலமா போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பணத்தை எதுவுமே இவன் யூஸ் பண்ணாம அப்படியே தான் வச்சிருந்தான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து இப்ப ஹீரோ கையில கொடுத்ததுக்கு அப்புறமா நீ இனிமே வேலைக்கு எல்லாம் போவாத ஒழுங்க படிக்க பாரு உனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்குண்டான பணம் எல்லாம் இதுல இருக்கு நீ சிட்டில வந்து தங்க அப்பந்தான் என்னால உன்னை டெய்லி பாத்துக்க முடியும் நீ என்கிட்ட கேட்டல நான் உனக்கு அப்பனா அண்ணனான்னு உனக்கு நான் அப்படி இல்லையா இருக்கும் ஆனா எனக்கு நீ என் மகளை போல தங்கச்சியை போலதான் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும் தான் நான் நினைக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் அன்னைக்கு பேசினது உங்க மனசை காயப்படுத்திருக்கும் உங்களுக்கு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது நான் அதை அந்த அர்த்தத்துல சொல்லல இப்போ நான் இவனுக்கு பயந்து இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கேன் இவன் என்ன தேடி அங்கேயும் வந்துட்டானா நம்ம என்ன பண்றது அதனால நான் இந்த இடத்திலே இருந்து வர்றது வரட்டும்னு சொல்லி அவனை ஒரு கை பார்க்க போறேன் அதனால என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கிற இதையெல்லாம் கேட்ட ஹீரோ சரி நான் அப்பப்போ உன்னை வந்து பாத்துக்கிறேன் உனக்கு எதுவும் தேவைன்னா எனக்கு போன் பண்ணு உடனே நான் இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கட் பண்ணி இப்ப அப்பா ஹீரோவை காட்டுறாங்க. முதல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு ஆண்டவன் கிட்ட வேண்டி இருப்பான் என்ன அரக்கணா மாத்திராதன்னு அதே மாதிரிதான் இப்ப அப்பா ஹீரோவும் வேண்டிக்கிட்டு இருக்கான் எனக்குள்ள இருக்கிற அரக்கனை வெளியே வர விடாம தடுத்து நிப்பாட்டி என்னை கொஞ்சம் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி மனசுருகி வேண்டிக்கிறான். ஆண்டவன் இதையாவது கேட்பாரான்னு பாப்போம். அங்கிருந்து கட் பண்ணி இப்ப சின்ன போலீஸ் வந்து அப்பா ஹீரோவை போன் பண்ணி ஒரு குட் நியூஸ் சொல்றான். குட் நியூஸ் என்னன்னு இதனால வரைக்கும் நம்ம அப்பா ஹீரோ இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்பப்ப போய் ஹீரோவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ மொத்தமாவே அப்பா ஹீரோவை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது ஆதாரங்கள்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன போலீஸ் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு போன் அடிக்குது. அந்த போன்ல என்னன்னா ஒரு கொலகேசை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு சின்ன போலீஸ் அங்க போறான் அவன் கூடவே அப்பா ஹீரோவும் போறான். அங்க போய் பார்த்தா டாக்டர் சைக்கோ எந்த பேட்டர்ல கொலை பண்ணுவானோ அதே மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த நடுவிரல் இருக்குது சிலுவை இருக்குது ஒருத்தனை உட்கார வச்சு தீய வச்சு கொளுத்தி விட்டுருக்கான் அதே பேட்டர்ல கொலை பண்ணியிருக்கேன். செத்துப்போ டாக்டர் சைக்கோ மறுபடியும் உயிரோட வந்துட்டானா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாருமே குழம்பி போறாங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப ஸ்டேஷன்ல மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் சீஃப் தான் பேசிட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாருன்னா இதை ஒரு தற்கொலைன்னு சொல்லி தான் நாங்க கேஸை இழுத்து மூட போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டாக்டர் சைக்கோட பேட்டர்ல மறுபடியும் கொலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நியூஸை நம்ம இது ஒரு கொலைன்னு சொல்லி வெளியே விட்டோம்னா மக்கள் எல்லாம் பேனிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால மக்களுக்காக இந்த கேஸை தற்கொலைன்னு இழுத்து மூடிட்டு நம்ம யாருக்கும் தெரியாம தனியா விசாரிக்க போறோம் அப்படிங்கிறாரு. அங்கிருந்து வந்த அப்பா ஹீரோ ஹீரோ கூட சேர்ந்து டாக்டரோட அண்டர் கிரவுண்ட்ல வச்சு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பான். சோ அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே அப்பா ஹீரோ தான் இருந்திருப்பான். அந்த போட்டோஸையும் அந்த குழந்தை கடத்திட்டு போன கேஸ் அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த அந்த குழந்தை கடத்தல் கேஸ்ல உள்ள ஒரு வீடியோவையும் ஒப்பிட்டு பார்த்து இது ரெண்டுமே ரெண்டு இடத்துல தான் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். கூடவே அந்த பாக்ஸிங் கோச்சோட ஞாபகம் இவனுக்கு வருது. அப்படி வர்ற அந்த விஷயம்ல இவன் வந்து பாக்ஸிங் கோச் அதாவது டாக்டர் வந்து பாக்ஸிங்
கோச்சும் கோச்ச போட்டு தூக்கி போட்டு பந்தாடி இருக்கான் ஆனா கொல்லல இதெல்லாம் வச்சு அப்பாவி ஹீரோ ஒரு முடிவுக்கு வர்றான் இவன் தலைக்குள்ள இருக்கிற மூளை ஒரு குலகாரனோட மூளை கிடையாது அப்படின்னு இத பத்தி அவன் மத்தவங்க கிட்டயும் சொல்றான் அந்த இடத்துல ஒரு கொலை நடந்ததும் அந்த பொணத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறமா நான் நினைச்சேன் இது ஒரு காப்பிகேட் கில்லரோட வேலையா இருக்குமோன்னு ஆனா அப்படி கிடையாது இந்த டாக்டரையும் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒருவேளை உண்மையான குலகாரனை நம்ம தப்பிக்க விட்டுட்டு வேற ஒரு அப்பாவியை நீங்க கொன்னுட்டீங்களோ அந்த பாட்டியோட ஹேர்பின்னை காணும் உங்க அண்ணன் கழுத்துல போட்டிருந்த செயினை காணும் இப்படி செத்து போனவங்களோட பொருட்களை எல்லாமே அந்த டாக்டர் தான் எடுத்துட்டு போயிருந்தான்னா அந்த பொருட்கள் எல்லாமே அவனோட வீட்டில தான் இருந்திருக்கணும் ஆனா அவன் வீட்டை தரவா தேடி பார்த்து அப்படி எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதனால உண்மையான குலகாரன் தப்பிச்சு இப்ப இந்த ஊருக்குள்ளதான் இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறான் இதையெல்லாம் கேட்ட ஹீரோ அப்பாவி ஹீரோ மேல ரொம்ப கோவப்படுறான் அப்ப நீ என்ன சொல்ல வர்ற அந்த கடத்திட்டு போகப்பட்ட அந்த குழந்தையோட பணம் கூட இன்னும் கிடைக்கல வாத்திங்கிற ஒருத்தர் செத்து போயிட்டாரா உயிரோட இருக்காரா இல்ல அவர் போனதான் நமக்கு கிடைச்சிருக்கான்னு தெளிவா தெரியல அவன் சுத்தியல் அளவா மண்டையை அடிச்சு பொழந்தான் இதெல்லாம் அவன் எதுக்காக பண்ணான் நான் ஒரு அப்பாவையே தான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு ரொம்ப கோபமா சத்தம் போடுறான் இப்போ அப்பாவி ஹீரோ அவனோட பழைய ஸ்டேஷன்ல தான் இருக்கிறான் அங்க ஒரு போன் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அதனால இவன் அங்க போய் பாக்குறான் பார்த்தா ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போயிருக்க அந்த பொண்ணோட நடுவரல் அவ கழுத்துல இருக்கிற எதைய சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு அப்பாவி ஹீரோ அது என்னன்னு பார்க்கும்போதுதான் தெரியுது அது வந்து ஃபாதர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போன ஒரு சிலுவை இருக்கிற டாலர் அப்படியே அந்த பொண்ணோட துணியில பார்க்கும்போதுதான் பாட்டி கிட்ட இருந்து எடுத்துட்டு போன அந்த ஹேர் பின் இருக்குது அவ்வளவுதான் இவனுக்கு அல்ல இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே இந்த கேஸை பத்தி இன்ஃபார்ம் கொடுக்குறான் அவங்க எல்லாருமே இங்க வந்து சேர்றாங்க வந்து பார்த்தா அந்த துணியில அந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னும் இல்லை அந்த மாதிரி ஒரு டாலருமே இல்லை அங்க வந்த ஹீரோல இருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க அப்பாவி ஹீரோக்கு மூளையில அந்த மாதிரி ஆபரேஷன் நடந்ததுனால இவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மத்தவங்க எல்லாருமே இது எல்லாமே அப்பாவி ஹீரோட கற்பனை தானே அப்படின்னு சொன்னாலுமே அப்பாவி ஹீரோ அதை நம்ப மறுக்கிறான் டாக்டர் கொலகாரம் கிடையாது கொலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வேற ஒருத்தன் தான் டாக்டர் ஒரு அப்பாவி தான்னு உறுதியா நம்ப ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட வராங்க ஹீரோ இப்ப அப்பாவி ஹீரோட ஆபீஸ் ரூம்ல அப்பாவி ஹீரோட டேபிள்ல தான் இருக்கான் அப்பாவி ஹீரோ என்னன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூ நெட்ல பார்த்து பாதியில பவுஸ் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே வச்சிருக்கான் சோ அந்த இன்டர்வியூ பிளே பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோ ரிப்போர்ட்டர் கையில இருந்து ஒரு டைரி கிடைச்சிருக்கும் அந்த டைரிக்குள்ள ஒரு போட்டோ இருந்திருக்கும் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாருங்கிறது ஞாபகத்துக்கு வருது அங்கிருந்து அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இன்னொரு அம்மாவை போய் பார்த்து விசாரிக்கையில தான் அந்த அம்மா சொல்றாங்க அவ இந்த மாதிரி இங்க பார்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறமா ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இது உண்மைதானாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ வந்து அந்த பொண்ணு தங்கியிருக்கிற இடத்தையெல்லாம் போய் பார்த்து அங்கெல்லாம் விசாரிக்கிறான் அப்படிதான் அந்த பொண்ணோட ஸ்கூல்ல படிச்ச இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்த்து விசாரிக்கல அந்த பொண்ணு சொல்லுது அவ வெளிநாட்டுக்கு போற போறதா சொல்லிதான் எனக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்பி தந்திருந்தா ஆனா அந்த மெசேஜை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அவ எப்பவுமே எழுத்துக்களை சரியான முறையில டைப் பண்ணி அனுப்ப மாட்டா எப்பவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஆனா இந்த வாட்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அந்த மெசேஜை பார்க்கும்போதே தெளிவா தெரிஞ்சிச்சு இது அவ அனுப்பின மெசேஜ் கிடையாது அப்படிங்கறத ஹீரோ கிட்ட சொல்றான் ஆனா இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போக போறதா சொல்லிதான் இந்த அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா ஆனா அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போனதாக எந்த ஒரு டீடைல்ஸுமே எங்கேயுமே பதிவாகல இதுலேருந்து ஹீரோ ஒரு முடிவுக்கு வர்றான் பார்ல ஒர்க் பண்ற அந்த பொண்ணையும் இந்த வக்கீல் தான் கொண்டிருக்க பார்ல வேலை பார்த்த இந்த பொண்ணை பத்தி அவன் சேகரிச்ச எல்லா தகவல்களையும் ரிப்போர்ட்டர்கிட்டையும் சொல்றான் இந்த பொண்ணு ஒரு அனாதை அதனால அவ காணாம போயிட்டான்னா தேடி வர்றதுக்கு யாருமே இல்லை இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கான் இந்த பொண்ணும் பார்ல தான் ஒர்க் பண்ணிருக்கா இதுக்கு முன்னாடி செத்து போன இன்னொரு பொண்ணும் பார்ல தான் ஒர்க் பண்ணிருக்கா இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அவன் பாக்குறதுல இந்த ப்ரோஸ்டியூட் மைண்ட் இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் அவன் கொண்டுகிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது முதல்ல செத்து போன அந்த பொண்ணை முத தடவை பார்க்கும்போது ஒரு பணக்காரி மாதிரியே இருந்தா ஆனா அவ இன்னொரு ஆம்பளை கூட போய் தான் அந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சிருக்கான்னு அவனுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கு ரெண்டாவதா செத்து போன பொண்ணுக்கு ஒரு புருஷன் இருந்துமே அவ இன்னொரு ஆம்பளை கூட கார்ல போறதை இவன் பார்த்திருக்கான் இதெல்லாம் தான் இந்த வக்கீல் பையன் இந்த பொண்ணுங்களை கொல்றதுக்கு காரணமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வேற ரெண்டு பொண்ணுங்களை வேற கொண்டிருக்கான் அந்த பொண்ணுங்களோட டெட் பாடி நமக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்கவும் ஹீரோ சொல்றான் முதல்ல இந்த கொலை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தப்பிப்போமா மாட்டுவோமாங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்ல அதனால அந்த டெட் பாடி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான் அந்த டெட் பாடியை போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவன் மேல அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாயிருச்சு அதனாலதான் அதுக்கப்புறமா கொன்ன பொண்ணுங்களை எல்லாத்தையுமே வெளியே போட்டு போக ஆரம்பிச்சிருக்கான் அந்த வக்கீல் பையனை உள்ள தூக்கி போறதுக்கு நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்ல ஆதாரம் வேணும்னா நம்ம ஒன்னு அந்த ரெண்டு டெட் பாடியை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா அவங்கள கொல்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பனையாவது கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற இடத்துல இருந்து கட் பண்ணி இப்ப வக்கீல் பையனை ஒரு ஆஸ்பத்திரியில காட்டுறாங்க அவன் அங்க உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அந்த கவுண்டருக்கு வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டபடியே ஒரு பொண்ணு கை குழந்தையோட வர
வர்றா இவன் கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர்னு தெரிய வருது இவளுக்கு தான் கல்யாணமே ஆகலையே அப்புறம் எப்படி இவளுக்கு குழந்தை வந்துச்சுங்கிறத அங்க இருக்கிற டாக்டரை பார்த்து கேட்கும்போதுதான் டாக்டர் அந்த குழந்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது டாக்டர் சைக்கவும் ரிப்போர்ட்டரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத டாக்டர் சொல்றாரு அங்கிருந்து கட் பண்ணி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்ட அந்த பொண்ணோட பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அப்பா வீரை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த டாக்டர் சொல்றாரு யாராவது கொலை பண்ணதுக்கு அப்புறமா அதாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்கு அப்புறமா தூக்கில தொங்க விட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கழுத்துல இருக்கிற எலும்புலாம் உடஞ்சு போயிருக்கும் உள்ள இருக்கிற தசை நார் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கு டாக்டருக்கே எக்ஸ்பிளனேஷன் நம்ம சைக்கோ ஹீரோ கொடுக்குறோம் இல்ல டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ஆளோட கழுத்தை கையால நெரிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கழுத்து எலும்புலாம் உடஞ்சு போகும் தசை நார் எல்லாம் கிழிஞ்சு போகும் அல்லாம ஒரு கர்ச்சிப்போ எதையோ வச்சு இறுக்கி கொண்டுட்டு அதுக்கப்புறமா தூக்கில தொங்க போட்டிருந்தானா இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரிய வராது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பரிசோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான் டாக்டரும் அதை பரிசோதிச்சு பாக்குறாரு அவன் சொன்ன அந்த இடம் இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத சின்ன போலீஸுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான் மெடிக்கல் டைம்லாம் யூஸ் பண்ணி தான் மெடிக்கல் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்றான் ஸோ அதை நம்ம லைட்டா ஸ்கிப் பண்ணிடுவோம் இது எல்லாத்தையுமே நல்லா தெளிவா கேட்டதுக்கு அப்புறம் சின்ன போலீஸுக்கும் என்னைய மாதிரி ஒண்ணுமே புரியல உனக்கு இதெல்லாம் எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சின்ன போலீஸ் அப்பாவி ஹீரோவை பார்த்து கேட்கும்போது அப்பாவி ஹீரோ சிரிச்சு மழுப்புறான் காரணம் என்னன்னா டாக்டர் தான் வாடகையே கொடுக்காம இவன் தலைக்குள்ள குடித்தன இருக்கானே அங்கிருந்து கட் பண்ணி இப்போ ஹீரோ வந்து ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தர் ஜெயில இருப்பார்ல அவரை போய் பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் அந்த மாதிரி வக்கீல் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கான் அவனோட அப்பன் கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவர் அப்ப நானும் தெரியாம ஒரு அப்பாவையே தான் கொண்டுட்டானா ரொம்ப வருத்தத்தோடய கேட்கிறாரு அதுக்கப்புறமா ஹீரோ சொல்றான் அந்த வக்கீலை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க நீங்க தான் அவங்க அப்பன் கூட ரொம்பவும் ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்ப அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் வக்கீலோட அம்மா அவனை ஒரு வாட்டி கொல்றதுக்காக அதாவது இந்த வக்கீலை கொல்றதுக்காக ட்ரை பண்ணா அதுக்கப்புறமா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்கள தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வக்கீலோட மாமா அவனோட தங்கச்சி அதாவது வக்கீலோட அம்மாவை அந்த மாமா தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடம் எதுங்கிறையும் இவர் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி அப்பாவி ஹீரோட்ட தான் வர்றாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் அப்பாவி ஹீரோ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா முடிவா சொல்றாரு ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணல கொலைதான் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறத சொல்றாரு மறுபடியும் ஹீரோ அவன் வந்து வக்கீலோட மாமாவை பார்த்து பேசிட்டு இருக்கான் நான் என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அங்க அவ இன்னொருத்தரை பார்த்து பேசினான் அந்த இன்னொருத்தர் யாருன்னு தெரியுதா நம்ம வாத்தி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹெட்கண்டர் இந்த வாத்திய ஒரு ஹோட்டல்ல இறக்கி விட்டு போவான் அவன் அப்படி இறக்கி விட்டு அங்கிட்டு கிளம்புனதும் இந்த வாத்திய ஒரு பொண்ணு அவசர அவசரமா ஓடி வந்து பார்த்து பேசிருப்பா அந்த பொண்ணு தான் வக்கீலோட அம்மா சபா முடியலப்பா சாமி இந்த கதையை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஏன் மூளைக்குள்ளையும் ஏதாவது டாக்டர் சைக்கோ வந்து குடித்தனை இருந்தாதான் முடியும் போட்டுருக்கு அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் தங்கச்சி என்னமோ மாதிரி நடந்துகிட்டா அவள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளோட வீட்டிலேயே கொண்டு போய் விட சொன்னான் நானும் அவ சொன்ன மாதிரியே அவளை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டேன் அவ எதுக்காக இந்த வாத்தியை போய் பார்த்தா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறமா தான் அவ வந்து என் மருமகனை கொல்ல பார்த்திருக்கா அதை யாரோ தடுத்திருக்காங்க அதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு பூந்தோட்டம் இருக்குது அதை ஹீரோ கவனிக்கிறான் அந்த பூக்கள்ல முக்காவாசி பர்பிள் கலர்ல இருக்கு சிலது மட்டும் நீல கலர்ல இருக்கு அதை பத்தி இவர்கிட்ட கேட்கும் போது இவர் சொல்றாரு அந்த மண்ணில சில இடங்கள்ல மட்டும் அசிடிட்டி இருக்கணும் அப்படி அசிடிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வளர்ற இந்த பூக்கள் மட்டும் நீல கலர்ல வளரும் அந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் அசிடிட்டி இருக்கணும்னா அந்த இடத்துக்குள்ள இரும்பு சம்பந்தமான ஏதோ ஆழமா இருக்கணும் அதனாலதான் அது நீல கலர்ல எல்லாம் பூக்குது அப்படிங்கிறாரு அவரு இதை கேட்டோன்ன ஹீரோவுக்கு சந்தேகம் வந்து அந்த பூக்களை எல்லாம் வேக வேகமா புடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்த குழி தோண்ட ஆரம்பிக்கிறான் இவர் அது என் தங்கச்சியோட பூந்தோட்டம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பூந்தோட்டம் எல்லாம் சொல்லி ஹீரோவை தடுக்க ட்ரை பண்றாரு அதை எதையுமே கேட்காம இரும்பு சம்பந்தமான பொருள் இங்க இருக்குன்னா கொலைக்குண்டான ஆயுதம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் குழி தோன்றான் அப்படி குழி தோன்றதுல கொலைக்குண்டான ஆயுதமும் கிடைச்சிருச்சு இலவச இணைப்பா ரெண்டு பணமும் கிடைச்சிருச்சு அங்கிருந்து கட் பண்ணி அப்பாவி ஹீரோட்ட வராங்க அப்பாவி ஹீரோ இந்த வக்கீல் பையன் வீட்டுல இருந்து ஓடி போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்த பொண்ணுங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு மோசமான பொண்ணு நினைச்சு அவங்கள கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத இன்னொருத்தரை எல்லாம் பார்த்து விசாரிச்சு அந்த தகவல்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறான் இப்ப அப்பாவி ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பாக்குறான் அந்த ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது சோ இவன் தான் துணை மாப்பிள்ள அதனால துணை மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீ நேரமா வந்துரு வச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கட் பண்ணி ஹீரோ ஹீரோ வந்து வக்கீல் பையனோட ஆபீஸுக்குள்ள யாருக்கும் தெரியாம போயிருக்கான் வக்கீல் பையன் கடைசியா அவனோட லேப்டாப்ல நெட்ல சர்ச் பண்ணி இருக்கிறது என்னன்னா நம்ம ரிப்போர்ட்டரும் டாக்டர் சைக்கவும் லவ் பண்ண பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான் சர்ச் பண்ணிருக்கான் இதை ஹீரோ பார்த்து தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி மறுபடியும் அப்பாவி ஹீரோ அப்பாவி ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போதுதான் பார்ல வச்சு இவங்க எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த சோப்பு சோக்கா கூட சொல்லியிருப்பான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு தப்பான பொண்ணுடா
அப்படிலாம் சொல்லி சொல்லிருப்பான். அந்த இடத்துல ஃப்ரெண்டுங்கிற முறையில வக்கீல் பையனும் வந்திருப்பான். இது ஞாபகத்துக்கு வரும். அப்பா வீரம் அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்கறான், டேய் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தங்கி இருக்கிற அட்ரஸ் எங்க இருக்கு, சீக்கிரம் சொல்றா நாம அவசரமா அங்க போகணுங்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவன் ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு வேக வேகமா ஓடி வந்து அவசர அவசரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த டைரக்டர் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வீட்டை யாரோ அவசர அவசரமா தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா அது இந்த வக்கீல் பையன் தான். ஏமா உன கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யார் கூட சண்டை போட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காமா, உன கையோட கூப்பிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னாமா, கதவை துறமா நம்ம உள்ள வந்து டீட்டெயில்ஸா பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் கதவை துறக்குது. இப்ப ஹீரோ கதவை திறந்த ரிப்போர்ட்டர் என்னடா வேணும் ராத்திரி நேரத்துல தொல்லை பண்ணிக்கிட்டு தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் உள்ள இருந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது. ஹீரோ அதை அப்படி ஏற்று பாக்குறான். மறுபடியும் இந்த வக்கீல் சைக்கோ வீட்டுக்குள்ள வந்த இந்த வக்கீல் சைக்கோ அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துக்கு அப்பா வீரவும் அவனோட ஃப்ரெண்டு அந்த வீட்டு வாசல வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு இந்த வக்கீல் சைக்கோ அங்க ஒளிஞ்சுக்கிறான். அப்பா வீரோ அவனோட ஃப்ரெண்டை ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். இந்த பொண்ணு மயக்கமான நிலைமையில இருக்கு. அவளை அவன் இப்படி பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் பின்னாடியில இருந்து வந்த வக்கீல் சைக்கோ இந்த அப்பாவி ஹீரோவை கழுத்தை இறுக்கி கொல்ல ட்ரை பண்றான். வக்கீல் ஹீரோ அப்பாவி ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணதும் அப்பாவி ஹீரோக்குள்ள இருக்கிற அம்பி வெளியே போயிட்டு அண்ணியன் உள்ள வர்றான். அண்ணியன் வந்து வக்கீல் சைக்கோவை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல வக்கீல் சைக்கோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அப்பாவி ஹீரோவும் அதாவது அண்ணியனும் அவனையே விரட்டிக்கிட்டே போறான். வீட்டை விட்டு வெளியே வந்த அவன் காரை எடுத்துட்டு தப்பிச்சு போக பாக்குறான். அந்த நேரத்துல அப்பாவி ஹீரோ எங்க இருந்தோ ஒரு டெம்போவை கொண்டு வந்து அந்த காரை இடிக்கிறான். அந்த கார் அதுக்கப்புறமா போகாத காரணத்தினால வக்கீல் சைக்கோ அந்த கார்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அண்ணியனும் அவனை விரட்டிக்கிட்டே போறான். ஓடி ஓடி ரெண்டு பேரும் கடைசியா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் வர்றாங்க. நாங்களும் எத்தனை வருஷமா சினிமா சீரீஸ் எல்லாம் பாக்குறோம், கடைசியா நீங்க இங்க தானே வந்து நிப்பீங்க. அங்க வச்சு வக்கீல் வந்து இந்த அண்ணியன் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா சொல்றான், நான் அந்த அசிங்கமான பொண்ணை கொன்றுக்கணும், நீ தான் வந்து அதை தடுத்து நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணியனை கொலை பாக்குறான். அந்த நேரத்துல தான் அண்ணியன் நினைக்கிறான், நான் அவன் கூட எவ்வளவு தூரத்துக்கு பேச்சு கொடுக்கறனோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் என்ன கொல்லாம இருக்கிறதுக்கு வழி இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ தானே எல்லாரையும் கொன்ன? ஆமா நான் தான் அந்த எல்லாரையுமே கொன்னேன். எதுக்காக நீ அவங்கள எல்லாத்தையுமே கொன்ன? எதுக்காக? சிம்பிள், நான் அசிங்கமான பொண்ணுங்களா தான் இந்த மாதிரி கொண்டுகிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போறாங்க. இந்த வக்கீல் பையன் சின்ன பையனா இருக்கான். அவன் அப்படியே ரோட்ல நடந்து வரும்போது தான் இன்னொரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பெரியவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கம்மா, நீ சிரிக்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்கிற, நீ என் வயித்துல வந்து பிறந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை அந்த குழந்தை கையில கொடுக்குறாங்க. அவங்க போனதும் இவன் அந்த குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடுறான். கட் பண்ணி இதே சின்ன வக்கீல் அவன் அப்பாவுக்கு போன் பண்ணி, அப்பா என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு நினைக்கப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற. அவரும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தை இறந்து போயிருக்கு. அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்றான், அப்பா எனக்கு ஸ்கூல்ல வச்சு இந்த கயிறு கட்டுறது எப்படின்னு சொல்லி தந்தாங்கப்பா, நான் அதை இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, ஆனா அது தப்பா முடிஞ்சிருச்சுப்பா, இவ செத்துட்டாப்பா, நான் இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு ஒரு போலி அழுகி அழுகிறான். அங்கிருந்து கட் பண்ணி மறுபடியும் நிகழ்காலத்துக்கே வராங்க. இந்த நேரத்துல அப்பாவி ஹீரோவோட கையை கெட்டி போட்டிருக்கிறது, இவனோட கெட்டி எப்படி அதை எப்படி அவுக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே இவங்க இதுக்கு முன்னாடி வச்சே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்பாவி ஹீரோ அந்த கெட்ட அவுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஃபிளாஷ்பேக், அந்த அம்மா இவரை பார்த்துட்டு சொல்றாங்க, இது ஒரு விபத்து மாதிரியே தெரியல, இவன் வேணும்னே அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது, நம்ம இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போலீஸ்ல சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து அந்த அம்மாட்ட கோபப்படுறாரு, இல்ல இல்ல இது விபத்து தான், என் மகன் அப்படிப்பட்ட ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இப்ப இந்த சிட்டி முழுவதுமே ஹெட்கண்டர் கடத்திட்டு போன அந்த குழந்தையத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டுருக்கு. பொண்ணை இவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஹெட்கண்டர் கடத்திட்டு போயிட்டா அந்த பொண்ணோட பணம் இதுவரைக்கும் கிடைக்கல, சோ இந்த பொண்ணோட பணத்தை அந்த பொண்ணோட பணமா மாத்தி நம்ம பையனை தப்பிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்கண்டர் கடத்திட்டு போன பொண்ணு கடைசியா கடத்திட்டு போகும்போது போட்டிருந்தா எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தாலோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு கடையா தேடி நடந்து கண்டுபிடிச்சு வாங்குறாரு. எல்லாமே அம்பிதான் இப்படி நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி வக்கீல் கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு வக்கீல் சொல்றான், அதெல்லாம் எங்க அப்பாவோட ஐடியா கிடையாது தம்பி, அதெல்லாம் ஏன் ஐடியா, நான் தான் எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம தப்பிக்கலாம்னு சொன்னேன், அவர் அதைத்தான் செஞ்சார். சரி அப்படின்னா உங்க அம்மா எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? எங்க அம்மா என்னோட தலைமுடிய அந்த வாத்தி கிட்ட கொண்டு போனான், வாத்தி அதை பரிசோதிச்சு பார்த்து எனக்கு சைக்கோ ஜீன்ஸ் இருக்குன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். மறுபடியும் ஃபிளாஷ்பேக், அந்த அம்மா இவனை பார்த்து கேட்கறாங்க, எதுக்காக நீ அந்த பொண்ணை கொன்ன, நீ வேணும்னே தானே அவளை கொண்டிருக்க? சின்ன வக்கீல், ஆமா அவளும் உங்களை மாதிரி தப்பான ஒரு பொண்ணு தான், உங்ககிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் அவகிட்ட இருக்கு, உங்களுக்கு புரியற மாதிரி நான் தெளிவா சொல்லணும்னா அவ உங்க மகா தான், ஏன்னா அவளோட அப்பா கூட நீங்க தப்பான உறவுல இருந்திருக்கீங்க, அதனாலதான் அவளை நான் கொன்னேன். ஆனா இந்த அம்மா
அம்மா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சாப்பாட்ல விஷம் வச்சு கொடுத்திருக்காங்க இந்த வக்கீலுக்கு. இன்ன வக்கீல் அதையெல்லாம் வாந்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் பிளாஷ்பேக் முடிச்சு இந்த இடத்துக்கு வர்றாங்க. சரி மத்த பொண்ணுங்களை எல்லாம் கொன்ன ஓகே, நீ எதுக்காக ஹீரோயினை கொல்ல பார்த்த? அதுக்கு வக்கீல் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அப்பாவி ஹீரோ அவனோட கை கட்ட அவுத்துட்டா வக்கீல போட்டு வெளு வெளுன்னு விழுக்கிறான். இவன் கொன்னதா சொல்லப்பட்ட பொண்ணுங்களோட பேர்கள் கூட டாக்டர் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த பேர்களையும் சேர்த்து சொல்லியே அவங்களையும் நீ எதுக்காடா கொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டேதான் வெளு வெளுன்னு விழுத்துக்கிட்டு இருக்க நேரத்திலயும் வக்கீல் சொல்றான், அவங்களையெல்லாம் நான் கொல்லலடா, அவங்களையெல்லாம் அந்த டாக்டர் தான்டா கொன்னானா, நாலு பேரை தான்டா கொண்டிருக்கேன் அப்படின்னு பெருமையை பீத்திக்கிறான். இதை கேட்டவொன்னு அப்பா விக்கிற ஒரு நிமிஷம் நிலதடுமாறி போறான். அந்த நேரத்தை யூஸ் பண்றதுக்காக வக்கீல் ஒரு இரும்பு கம்பி எடுத்து அப்பா விக்கிற அடிக்க ட்ரை பண்றான். அப்பா விக்கிற அப்படியே தடுத்து நிப்பாட்டுறான். அப்படி நிப்பாட்டையில தான் பாட்டிமாவை இந்த டாக்டர் சைக்க கொன்னதை இவன் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்துல அங்க ஒரு தீ எரிஞ்சுட்டு இருக்கிற டின் ஒண்ணு கீழே விழுந்து உருண்டு போகுது. அதை பார்த்த உடனே அந்த பாக்ஸிங் கோச்ச தீ வச்சு எரிச்சது ஞாபகத்துக்கு வருது. தன்னோட மூளைக்குள்ள ஒரு சைக்கோட மூளை இல்ல, அவன் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருந்தனுக்கு இப்ப மறுபடியும் அவன் உண்மையாவே ஒரு சைக்கோ தான், அத்தனை வேற கொண்டிருக்கான் அப்படின்னு தெரிய வரவும் ரொம்ப மனசு உடஞ்சு போறான். இந்த ஞாபகங்கள்லாம் வரவும் அப்பாவிக்கிற ரொம்ப நிலதடு மாதிரி போறான். அந்த நேரத்துல வக்கீல் இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். சோ வக்கீல் இப்படி அப்பாவி ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணும்போது அம்பிக்குள்ள இருக்கிற அண்ணிய முழுசா வெளியே வர ஆரம்பிக்கிறான். கொல்லு, அவனை கொல்லு, இவனை மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நீ கொல்லணும், இருக்கு நல்லா இருக்கு, கழுத்தை இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்பந்தான் அவன் சீக்கிரமா சாவான் அப்படின்னு அண்ணிய சொல்ல சொல்ல அப்பாவி ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா வக்கீலோட கதை ஓவர், எபிசோட் நம்பர் 10 ஓவர். ஸோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா வெப் சீரிஸோட லிங்கையும் என்னோட இன்ஸ்டா ஐடியையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எங்கெங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 11 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.